கல்வி தொலைக்காட்சி வழியாக மாணவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பனிரெண்டாம் வகுப்பில் திடநிலைமை என்ற பாடத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் திடநிலைமையில் திறன் என்ற தலைப்பில் தற்பொழுது நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் மாணவர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டால் இந்த பாடம் மிகவும் எளிதாக இருக்கும் இப்பொழுது பொதிவு திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம் மொத்த அறையினுடைய அளவு கொள்ளளவு எவ்வளவு மொத்த அறை அதில் நம்ம எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறோம் இந்த விகிதத்தை நம்ம பொதிவு திறன் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் மொத்த அறையினுடைய அளவில் நம்ம எவ்வளவு இடத்தை ஆக்கிபை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளே விகிதத்தை பொதிவு திறன் அப்படின்னு பெர்சன்டேஜில் சொல்ல போகிறோம் இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் எளிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் எளிய கனசதுர அமைப்பு சிம்பிள் கியூப்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பொதுவு திறன் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு ஒரு சூத்திரம் நம்ம இதில் கொடுத்துருக்குறாங்க அழகு கூட்டில் உள்ள கோலங்களின் மொத்த கன அளவு அழகு கூட்டிலுள்ள கோலங்களின் மொத்த அளவு அதில் எத்தனை கோலங்கள் இருக்கோ அதனுடைய கன அளவு மொத்தமாக கூட்டி வச்சுக்கிறோம் இப்போ பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேருடைய எடையவும் கூட்டி வச்சுக்கிறது அந்த மாதிரி மொத்த கோலங்களின் கன அளவு பை அழகு கன அளவு அந்த அழகு கூட்டினுடைய கன அளவு எவ்வளவு இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் பொதிவு பின்னம் அல்லது பொதிவு திறன் அப்படின்னு சொல்கிறது இப்போ என்ன செய்யிருக்கிறோம் ஒரு அழகு கூட்டில் உள்ள மொத்த கோலங்களின் கன அளவு பை அழகு கூட்டியின் கன அளவு இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா இப்போ எளிய கனசதுரம்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறோம் ஏ சீக்வல் டு டூ ஆர் இந்த ஆறுங்கிறது ரேடியஸ் ஆரம் அதாவது இந்த பக்கத்தில் ஒரு ஆரம் பாதி ஒரு கோலத்தினுடைய பாதி அடுத்த கோலத்தினுடைய ஒரு பாதி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கோலத்தில் பாதி அடுத்த கோலத்தில் பாதி இந்த இதத்தை நம்ம நீளம்னு சொல்கிறோம் விளிம்பு நீளம் ஏ எக்ஸாக்சஸில் இருக்கக்கூடியது அப்போ ஏ சீக்வல் டூ ஆர்னா ஆர் சீக்குவல் டு ஏ பை டூ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கோலத்தினுடைய கனளவு ஒரு ஆறுங்கிற கோலத்தினுடைய கனளவு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இப்போ இந்த ஆறுக்கு பதில் நான் என்ன கொடுத்துருக்கிறேன் ஏ பை டூ க்யூப் கொடுத்துருக்குறேன் இப்போ அதை கொடுக்கும் பொழுது ஏ க்யூப் பை எயிட்னு வரும் இந்த எயிட்டுக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் ஆகும்போது டூ ஆகும் இது சிக்ஸ் ஆகும் ஸோ அப்போ கோலத்தினுடைய கன அளவு வந்து பை ஏ க்யூப் பை சிக்ஸ்ன்னு வருக்கு சரி ரைட் இப்போ நம்ம அழகு கூட்டினுடைய கன அளவு இப்போ கோலத்தினுடைய கன அளவு பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து அழகு கூட்டினுடைய கன அளவு பார்க்குறோம் அது பொழுது ஏ ஏன்னா நீளமாக எல்லாம் பார்த்துருப்போம் அதனுடைய மதிப்பு அழகு கூட்டினுடைய மதிப்பு ஏ க்யூப் ஆகும் கன அளவு இப்போ பொதிவு பின்னம் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கிறோம் மொத்த கோலத்தின் அந்த அளவுக்கூட்டியில் உள்ள மொத்த கோலத்தின் கனளவு பை அளவு கூட்டின் கன அளவு இப்போ இது ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம் பை க்யூப் பை சிக்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய அளவு பை அளவு கூட்டியினுடைய கன அளவு க்யூப் இன்ட்ரு ஹண்ட்ரட் இப்போ இந்த ஏ க்யூப் ஏ க்யூப் கேன்சல் ஆகியிருக்கும் அப்போ ஹண்ட்ரட் பை சிக்ஸ்னு வரும் ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அழகு கூட்டில் இவ்வளவு இடத்தான் கோலங்கள் வந்து ஆக்கி போய் பண்ணியிருக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கு அதனுடைய இருக்கக்கூடிய கொள்ளளவு மொத்தம் இருக்கிறதுல அழகு கூட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அந்த மூலக்கூறுகளால் நிரப்பப்பட்டுள்ளன பாக்கி இடங்கள் வந்து வெற்றிடமாக உள்ளன அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறோம் அப்படின்னா அந்த அளவு கூட்டியுடைய அடர்த்தி வந்து குறைவாக உள்ளது எளிய கனசத்திரத்தில் ஏன்னா அதில் ஐம்பத்தி ரெண்டு தான் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது எளிய அளவு கூட்டிலுடைய பொதிவு பின்னம் பொதிவு திறன் என்ன சொல்லியிருக்கிறோம் கோலங்களுடைய கன அளவு மொத்த கோலங்களுடைய கன அளவு பை அளவு கூட்டியினுடைய கன அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த இடத்துல நம்ம எவ்வளவு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொதுவை பின்னங்கிறது இப்போ நம்ம பார்த்தது எளிய கனசதுரத்துக்கு உண்டானது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருள் மைய கனசதுரத்தினுடைய பொது பின்னம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பொருள் மைய கனசதுரம் சொல்லும்போது என்னென்ன நினைக்கிறோம் எட்டு மூளைகள் இருக்குது நடுவில் வந்து பொருள் மையத்தில் அந்த இடத்துல வந்து அந்த அணி புள்ளிகள்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதில் வந்து நமக்கு ஒரு கோலம் இருக்குது ஒரு அயனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நடுவில் இருக்கிறத சுற்றி மொத்த எட்டு மேலே ஒரு நாள் கீழே ஒரு நாள் எட்டு கோலங்கள் சேர்ந்திருக்கு நல்ல இருக்கிறது இது எந்த வகையை சார்ந்தது முப்பரிமாண அமைப்பில் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் ஏபி ஏபி வகையை சார்ந்தது மேலடுக்கு ஏ அடுத்தது பி அடுத்தது ஏ நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒரு ஆப்பிள் பழமாக அடுக்கி வச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தை அடுக்கி வச்சிருக்கிறோம் இதுதான் ஏபி வகையை சார்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இங்கே அதே மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் இருக்குது அது வந்து ஏ வகையை சார்ந்தது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இதில் பி வகை அடுத்து ஏ வகை இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து பொருள் மைய சதுரத்தை செல்வோம் இதனுடைய அணைவு எண் என்பது எட்டு ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அயனிகளின் எண்ணிக்கை தனக்கு எதிரான மின்சுமையுடைய அயனிகள் சூழ்ந்திருப்பது எட்டு வகையானது அதனால் இதற்கு அணைவு எண் எட்டு ஆகும் இப்போ இது பொது பின்னம் இது எவ்வளவு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது அந்த அளவு கூட்டினுடைய கனளவு எவ்வளவு அது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏ கிப்புன்னு வந்துடுது இப்போ அதில் மொத்த கோலங்களினுடைய கனளவு எவ்வளவுன்னு பார்க்கணும் இப்போ இதில் நமக்கு எட்டு வகையான கோலங்கள் சுற்றி நிற்கிது இப்போ இதனுடைய ஆரம் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியஸ் வந்து ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ அப்படிங்கக்கூடியது வருது நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரம் ஆர் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ அப்படிங்கிறது அதனுடைய ஆரம் இப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த கோலத்தினுடைய கனளவு அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல நம்ம நினச்சிருக்கோம் பொதிவுத்து பின்னங்கிறது என்ன அப்படின்னா மொத்த கோலங்களின் கனளவு இது எவ்வளோ வந்திருக்கு ரூட் த்ரீ பை ஏக்யூப் பை எயிட் இது வந்து மொத்த கோலங்களுடைய கன அளவு அளவு கூட்டியினுடைய கன அளவு ஏ க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது அறுபத்தெட்டு சதவீதம் கிடைக்குது அப்போ பொருள் மைய கணசுதரத்தில் மொத்த அளவு கூட்டியில் அறுபத்தெட்டு சதவீதம் தான் நிரம்பி இருக்குது பாக்கி வெற்றிடமாக இருக்குது இது பொருள் மைய கணசு நம்ம கணக்கீடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகப்பு மைய கனசதுரத்தினுடைய அமைப்பு அதாவது ஃபேஸ் சென்டர்னு சொல்லி சொல்லுவோம் இதுவும் ஏபி வரிசையை சார்ந்தது இதில் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்பிள் வரிசையாக அழிக்கிறோம் அப்படின்னா இரண்டு ஆப்பிள்களுக்கு இடையில் ஒரு ஆரஞ்சை வைக்கிறது அந்த மாதிரி அப்போ ஏ அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு மேலே அப்போ வெற்றிடம் வந்து கொஞ்சம் குறையும் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு அடிக்கிட்டே வந்தோம்னா அங்கே கேப் கிடைக்கும் வெற்றிடம் கிடைக்கும் இப்போ ஒன்றுக்கு மேலே இலையில் வைக்கும் பொழுது வரிசையாக அடுக்கி வைக்கும் பொழுது நமக்கு வந்து அங்கே வெற்றிலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி வைத்தால் வெற்றில அதிகமாக இருக்கும் இப்போ இது அருங்கோணம் மற்றும் முகப்பு மைய கணசதுர அமைப்புன்னு சொல்லி சொல்கிறோம் முகப்பு மையம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர்னு சொல்லி சொல்லுவோம் இது ஏபிஏபி வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதில் வந்து பார்க்கும் பொழுது மொத்தம் பன்னிரெண்டு வகையான அணுக்கள் சுற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடுக்கு ஒன்று இருக்குது எக்ஸுன்னு அடுத்து ஒய்ங்கிற ஒரு அடுக்கு இருக்குது அடுத்து நமக்கு எக்ஸ் ஒய் பொதுவி பின்னம்னு சொல்லும்போது மொத்த கோலங்களின் கன அளவு பை அளவு கூட்டினுடைய கன அளவு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம் இப்போ இந்த முகப்பு மையத்தில் நம்ம ஆறு கண்டுபிடிக்கிறோம் ஆறு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்முலா பொதுவு பின்னத்திற்கு கொண்டு போகும் பொழுது ஆறுடைய மதிப்பை போட்டு முகப்பு மையம்னு சொல்லும்போது என்ன ஆகுது அதனுடைய எண்ணிக்கை வந்து நாலுன்னு ஆகுது அப்போ ஆருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரூட் டூ பை ஏக்யூப் பை டொண்ட்டி ஃபோர்னு வருது ரேடியஸ் ஆரத்துடைய வேல்யூ ரூட் டூ பை ஏக்யூப் பை ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறதுல வருது இப்போ இதுக்கு நமக்கு பொதுவு பின்னம் ரேஷியோ பார்க்க போகிறோம் ரேஷியோ பார்க்கும்பொழுது அது அளவு கூட்டினுடைய கன அளவு ஏ க்யூப்னு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ பொதுவு திறன் அப்படின்னு சொல்லும்போது ரூட் டூ பை ஏக்யூப் பை சிக்ஸ் பை க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இதே அந்த ஃபார்முலா என்ன கொண்டு வந்திருக்குறோம் முதல்ல நம்ம வந்து அந்த மொத்த கோலங்களுடைய கன அளவு அப்படின்னு சொன்னது ரூட் டூ பை க்யூப் ஆரத்துலேருந்து நம்ம கொண்டு வர்றோம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம் அதுலேருந்து கொண்டு வந்தது அந்த மதிப்பு பை அளவு கூட்டினுடைய கன அளவுன்னு சொல்லும்போது க்யூப் இன்ட்டு ஹண்ட்ரட் இதனுடைய ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா எழுபத்தி நாலு சதவீதம் இருக்குது அதாவது அந்த கூட்டினுடைய மொத்த கன அளவு நூறுன்னு வச்சுக்கோங்க நூறில் எழுபத்தி நாலு சதவீதம் நம்ம அயனிகளால் அணுக்களால் நிரப்பி இருக்கிறோம் பாக்கி இருபத்தாறு சதவீதம் வந்து வெற்றிடமாக உள்ளது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அதிக இடத்தை வந்து நம்ம ஆக்கியப்பை பண்ணியிருக்கிறோம் இதுதான் நம்ம இந்த கூட்டில் பொதுவு பின்னங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தது இது ஒரு தலைப்பு பொதுவு பின்னம் அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரேஷியோ பிட்வீன் பாசிட்டிவ் ஆயான் நெகட்டிவ் ஆயான்னு சொல்லி சொல்கிறது அதாவது ஒரு நேர்மின் அயனிக்கும் எதிர்மின்னயணிக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம ஆர் சி பிளஸ் பை ஆர் ஏ மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விகிதம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆர் விகிதம் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன போகிறோம் ஒரு அயனி எதிர்மின் அயனி இது நமக்கு வந்து அ அயனி படிகத்தில் இருக்கக்கூடியது எதிர் அயனி இருக்கும் பக்கத்தில் ஒரு அயனி இருக்கும் அடுத்து ஒரு எதிர் அயனி இருக்கும் இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும் ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது எதிர் அயனியினுடைய வடிவம் பெரியதாக உள்ளது அப்போ அதற்கு இடையில் உள்ள இடத்துல தான் நமக்கு நேர அயனி போய் உட்காருது ஸோ பெரிய அயனிகள் எதிரயணி அது அமைந்ததுக்கு அனுப்புறம் அதற்கு இடைப்பட்ட இடங்களில் நேர அயனி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆக்சுவலாக வந்து ஆறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரயினுடைய ஆரம் குறைவாக இருக்கும் எதிரயினுடைய ஆரம் அதிகமாக இருக்கும் இது என்ன காரணம் ஏன் வந்து மைனஸ் வந்து கூட இருக்குது ஏன் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு பத்து ப்ரோட்டான் இருக்குது பத்து எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மைனஸ்ன்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருது பதினோரு எலக்ட்ரான் ஆயிடுது ஸோ பத்து ப்ளஸ்ஸு பதினோரு மைனஸ் பத்து ப்ரோட்டானும் பதினோரு எலக்ட்ரான் இருக்குது அப்போ ஈர்ப்பு விசை வந்து குறைவாக இருக்கும் அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுது அணுவில் பரவலாக விரவி இருக்கிறதுனால பருமன் கூடுது எலக்ட்ரான்களில் எண்ணிக்கை கூடும் பொழுது சைஸு கூடும் பருமன் அதிகரிக்கும் அதனால் அணுகாரம் எதிர்மின் அயனிக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நேர அயனியில் என்ன ஆகுது ஏன் குறையுது நேர அயணின்னு சொல்லும்போது இப்போ பத்து புரோட்டான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு ஒம்பது எலக்ட்ரான் தான் இருக்குது உட்காரில் பத்து பேர் ப்ளஸ் நிற்கிறாங்க வெளியில் ஒம்பது எலெக்ட்ரான் இருக்குது அப்போ ஈர்ப்பூசி அதிகமாக இருக்கும் அப்போ வெளியில் உள்ள எலெக்ட்ரான்கள் உள்நோக்கி வர ஆரம்பிக்குது அப்போ சைஸ் குறையுது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நேர் உருவளவு குறையுது ஏன் குறையுது எலெக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை குறைவதனால் எதிர எண்ணியில் எண்ணிக்கை அதிகரிப்பதினால் உருவளவு அதிகமாகுது அப்போ வந்து ஆறம் வந்து வேறுபடுது பிள்ளை காலத்தில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருப்பாங்க கீழே பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருப்பாங்க மேலே கொடுத்துருக்குறது ப்ளஸுக்கு கீழே கொடுத்துருக்கிறது மைனஸுக்கு ஒரு மூணு நாலஞ்சு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க முக்கோணத்தளம் நான்மிகு எண்மிகு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நேர் ஆரம் குறைவாகவும் எதிரையினுடைய ஆரம் அதிகமாகவும் இருக்கும் இதுதான் அதனுடைய வடிவத்தை தீர்மானிக்கக்கூடியது அந்த ஆரங்கள் தான் வடிவத்தை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து நம்ம ஆற விகிதம் பார்த்தாச்சு இதற்கு அடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் படிக குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை எங்கே எடுத்தாலும் இயற்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மழையாக இருக்கும் வெள்ளமாக போய்கிட்டு இருக்கும் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி வந்து இப்போ எல்லாம் பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் ரெக்கவராகி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இயற்கையில் நடக்கக்கூடிய அனைத்திலுமே குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ ஆர்என்ஏ டிஎன்ஏலில் சொல்கிறோம் அதிலே பிறக்கும் போதே அதில் குறைபாடுகள் இருக்குது அதனால் இந்த வியாதி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ படிகம் இயற்கையில் உருவாகுது உருவாகும் போதே அங்கே வந்து இம்பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்போ ஆப்போசிட் என்ன இம்பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது குறைபாடை காட்டக்கூடியது நமக்கு இங்கே நான்கு வகையான குறைபாடுகள் சொல்கிறாங்க புள்ளி குறைபாடு கோட்டு குறைபாடு இளைச்சர்கள் குறைபாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன அளவு குறைபாடுன்னு சொல்லி நாலு வகையான குறைபாடுகளை பற்றி இங்கே பேசுகிறோம் குறைபாடுனா என்ன சார் அப்படின்னா அயனிகள் அல்லது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அங்கே இருக்குது அது என்ன செய்யலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் இல்லை இடம் மாதிரி உட்காந்துருக்கலாம் இப்போ இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறதுனால அது நம்ம குறைபாடுன்னு சொல்கிறோம் நூற்றுக்கு நூறு பெர்ஃபெக்டாக அதாவது சரியாக எதுவும் இல்லை சில குறைபாடுகள் இருக்குது குறைபாடுகள் இருக்கிறதுனால நமக்கு சில பெனிஃபிட் இருக்குது இப்போ சிலிக்கனுடைய அது குறை கடத்தியாக இருக்குது அதோடு வந்து வேறு சில குறை மாசுகளை சேர்க்கும் போது அதனுடைய கடத்துத்திறன் மின்கடத்து திறன் அதிகரிக்குதுங்கிறாங்க இப்போ இந்த மாதிரிலாம் சில குறைபாடு இருக்கிறதுனால சில பயன்கள் இருக்குது இப்போ குறைபாடுகள் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கீ குறைபாடுன்றிருக்கு புள்ளி குறைபாடை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் புள்ளி குறைபாடில் மொத்தம் ஐந்து வகையான குறைபாடுகளை பற்றி பேசுகிறோம் புள்ளி குறைபாடுங்கிற தலைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு கீ குறைபாடு ஃப்ரங்கல் குறைபாடு உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு உலோகம் குறைவான குறைபாடு மாசு குறைபாடு திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் அதாவது கீ ஃப்ரங்கல் உலோகம் அதிகம் உலோகம் குறைவு மாசு உள்ள குறைபாடு இப்போ நம்ம ஒரு விஷயத்த தலைப்பு எடுத்த உடனே என்னென்ன தலைப்பில் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் என்னென்ன இருக்குது முக்கியமானதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போவோம் இப்படி பிளான் பண்ணி போவோம் இங்கே இப்படி போகணும் இப்படி இறங்கணும் இப்படி அந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பாடத்தை படிக்கும்போதும் இந்த தலைப்புகளில் என்னென்ன இருக்குது யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும் இப்போ கெமிஸ்ட்ரில் என்ன இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும் திறன் என்ன இருக்குதுன்னா திறனில் இப்படி கடைசியாக குறைபாடுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் இப்போ சாக்கி ஃப்ரெங்கல் உலோகம் அதிகம் உலோகம் குறைவுன்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் என்ன இந்த புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அணிக்கோவை புள்ளி புள்ளினா என்ன அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் மூளைகள் பொருள் மையம் முகப்பு மையம் விளிம்பு மையம் இப்படி நிறைய இடத்த சொல்கிறோம் குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்கிறது இப்போ எனக்கு காது வலிக்குது அப்படின்னா அது குறிப்பிட்ட இடம் கண் வலிக்குது அப்படின்னா குறிப்பிட்ட இடம் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா அது வந்து மொத்தத்தில் சொல்கிறது இப்போ இதில் என்ன இந்த புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அணிக்கோவை புள்ளி குறிப்பிட்ட இடத்தில் ஒரு நேரி இல்லாமல் இருக்கிறது இல்லாட்டி ஒரு எதிர் அயனி இல்லாமல் இருக்கிறது அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு கையில் இல்லை ஒரு கால் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ் இல்லாமல் போயிடுது நிரம்பிக்கிட்டே வருது இயற்கையில் உருவாகுது ஒரு இடத்துல ஒரு நேர்மின் அணி இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல ஒரு எதிர்மின் அயணி இல்லாமல் போயிடும் அப்போ மொத்த மின் சுமையை பார்த்திங்கன்னா சமமாகத்தான் இருக்கும் ஒரு இடம் ஒரு ப்ளஸ் போயிடுச்சு ஒரு மைனஸ் போயிடுச்சு அப்போ மொத்த மின்சுமை சமமாக இருக்கின்றது ஆனால் அயனிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால் அடர்த்தி குறைவாக இருக்கும் நம்ம உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு நீங்கள் அதை அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல எண்ண ப்ளஸ் இல்லை அதே இடத்துல இன்னொரு இடத்துல வந்து சிஎல் மைனஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இப்போ இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுருக்கோம் இப்போ சோடியம் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெனேடியம் மோனாக்சைடு அப்படிங்கிறதில் ஒன்று எடுத்துக்கிறாங்க உப்பு எடுத்துருக்குறாங்க அயனி சேர்ந்து வந்து வெனேடியம் மோனாக்சைடு அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி வந்து ஆறு புள்ளி அஞ்சு இருந்துருக்கணும் அதாவது அந்த அயனிகளுடைய அடர்த்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்கணும் உண்மையிலே ரெக்கார்டிக்கலாம் ஆனால் நம்ம சோதனையில் வந்து அஞ்சு புள்ளி ஆறு தான் இருக்குது காரணம் என்ன பதினாலு சதவீதம் குறைபாடு இருக்குது பதினாலு சதவீதம் இல்லாமல் இருக்குது அந்த அயனிகளுடைய எண்ணிக்கையை பொழுது பதினாலு சதவீத அயனிகள் இல்லை அப்போ என்ன ஆகும் அடர்த்தி குறைவாக இருக்கும் இதைத்தே நம்ம சாட்டி குறைபாடுன்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த குறைபாடு வந்து ஃப்ரெங்கல் குறைபாடு ஃப்ரெங்கல்னால் என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லா அயனிகளும் இருக்குது இப்போ நமக்கு எல்லா உறுப்புகளும் இருக்குது கை இருக்குது ஆனால் இல்லாமல் அது வந்து முதுகில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடம் மாதிரி உட்காந்துருக்கு அந்த மாதிரி எல்லா அயனிகளும் இருக்குது அந்த அணிக்கோவை புள்ளி அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது இதைத்தான் நம்ம வந்து ஃப்ரெங்கல் குறைபாடுன்னு சொல்கிறோம் அப்போது மொத்த மின் சுமி சமமாகத்தான் இருக்கும் இதில் இப்போ ஏஜி பிஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஏஜி இருக்குது பிஆர் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த இடத்துல இல்லாமல் குறிப்பிட்ட தளத்தில் புள்ளியில் இல்லாமல் வெற்றொரு இடத்தில் இளைச்சர்களாக இருக்கக்கூடியது வேற ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடியது குறைபாடு ஆகும் உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு இப்போ சோடியம் குளோரைடு இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு அதில் என்ஏ ப்ளஸ் இருக்குது சிஎல் மைனஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த மூளைகளில் பூரா சிஎல் இருக்கும் விளிம்பு மையத்தில் வந்து நமக்கு சோடியம் இருக்கும் பொருள் மையத்துலேயும் இருக்கும் இப்போ இந்த அயனிகள்லாம் நிரம்பி இருக்குது இப்போ இதில் உலோகம்னு சொல்லும்போது சோடியம் தான் உலோகம் என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் இப்போ இந்த சோடியம் குளோரைடை ஒரு சோடியம் ஆவி சோடியம் வேப்பர் சோடியம் அணு இந்த ஆவியோட வெப்பப்படுத்துகிறோம்னு வச்சுக்கலாம் இந்த உப்பை வந்து சோடியம் ஆவியோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது இந்த சோடியம் வந்து அந்த புறப்பரப்பில் உட்காருது உட்காரும்போது என்ஏ ப்ளஸ்ஸாக போய் உட்காருது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு உட்காருது அந்த புறப்பரப்பில் என்ஏ ப்ளஸ் உட்காரும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிஎல் மைனஸ் இதை நோக்கி வந்துடுது அப்போ அங்கே ஒரு வெற்றிடமாகுது வெளியிலிருந்து வந்த ஒரு சோடியம் வந்து எக்ஸ்ட்ரா உட்காந்துருச்சு அதை மின்சுமையை சரி செய்வதற்காக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிஎல் மைனஸ் என்ன செய்து மேலே வந்து அந்த சோடியத்தோடு சேர்ந்துக்கிறது அப்போ அந்த வெற்றிடம் அங்கே உள்ளே இருக்குது சிஎல் வந்து போயிடுச்சு அந்த அணிக்குவை புள்ளியில் இடம் இல்லை அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா சோடியத்துடைய எலக்ட்ரான் போய் உட்காந்துருக்கு அதுக்கு பேர் தான் எஃப்ஐஎம்னு பேர் சோடியம் வந்தது மேலே உட்காந்துருச்சு உலோகம் அதிகமாகிருச்சு அப்போ அதற்கு பதிலாக உள்ளே இருக்கக்கூடிய சிஎல் மைனஸ் வந்து சேரும் பொழுது நமக்கு ஒரு வெற்றிடம் அந்த இடத்துல எலக்ட்ரான் போய் உட்காந்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து சோடியம் குளோரைட் உலோகம் அதிகமாக உள்ள குறைபாடை பற்றி பேசுகிறோம் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம் துத்தனாக ஆக்சைடு ஒரு நிறமற்ற ஒரு உப்பு இந்த உப்பு எடுத்து குழாயில் வச்சு நம்ம அப்படி வெப்பப்படுத்தும் பொழுது லேசாக வெப்பப்படுத்துகிறோம் நிறம் வந்து மஞ்சள் கலராக மாறுது என்ன காரணம் ஏன் வெண்மை நிற அந்த நிறமற்ற ஒரு உப்பு வந்து மஞ்சள் நிறமாக மாறுது ஜிங்காக்சிங்க ஆக்சைடு ஜட்டன் ஓ அப்படின்னு சொல்லுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓ வெளியேறிடுது ஓவோ ஒரு ஓ வெளியேறிடுச்சு அப்படின்னா ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் வெளியேறி இருக்குது அப்போ அங்கே ஜிங்க்கு டூ ப்ளஸ் மட்டும் நிற்கிது உலோகம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது ஜிங்குனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்போ ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அங்கே இருக்குது எஃப் மையத்தில் இது ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க அந்த நிறம் மாறுவதற்கு காரணம் ஆக்சிஜன் வெளியேறுவதனால் ஜிங்க் ஆக்சைடை வெப்பப்படுத்தும் வெப்பப்படுத்தும்போது ஆக்சிஜன் வெளியேறும் அப்போ ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அந்த வெற்றிடத்தில் இருக்கும் இது வந்து உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு அடுத்து உலோகம் குறைவும் குறைபாடு அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வர்றோம் நல்லா அதை கவனிச்சுட்டு வாங்க உலோகம் குறையும் குறைவாடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சோடியங்களுடனே எடுத்தால் கூட அங்கே சோடியம் தான் உலோகம் அது குறைவாக இருக்கிறதே நம்ம குறையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து எஃப்இ ஃபெரஸ் ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய ஒரு உலோகத்தை பற்றி பேசுகிறோம் ஃபெரஸ் ஆக்சைடு எஃப்இ டூ ப்ளஸில் இருக்குது ஆக்சிஜன் வந்து மைனஸ் டூ சார்ஜில் இருக்குது இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு நபர் இறந்துடுறாரு இல்லை இல்லாமல் போயிடுறாரு அப்படின்னா அந்த குடும்பத்தை கவனிப்பதற்கு அவருடைய அண்ணன் தம்பிகளை யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன செய்வாங்க அந்த குடும்பத்தை அவங்க தங்கச்சியோட பிள்ளைகளாக பராமரிப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கும் இருந்தாலும் அவங்க அதோட அடிஷ்னலாக பணத்தை சம்பாரித்து இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க உண்மையிலே இருக்க வேண்டியது இருக்கவங்க குடும்பம் ப்ளஸ் அடிஷனலாக அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது ஏன்னா இந்த பாதுகாத்து ஆகணும் அதே மாதிரி எஃபி ஓல ஒரு எஃப்இ போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எஃபி டூ ப்ளஸ் ஒரு அயனி இல்லாமல் போயிடுச்சு அந்த அணி கோவை புள்ளியில் இல்லை ஆனால் ஆக்சிஜன் இருக்குது அதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் வேணும் அப்போ என்ன பண்ணுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எஃப்இ டூ ப்ளஸ் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது ஒரே ஆளை கொடுக்கல ரெண்டு பேர் கொடுக்காங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு ஆரஞ்சு கலர் மட்டும் ரவுண்டு நல்ல பெரிய சைஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த எஃபி வந்து சின்ன கலரில் கொடுத்துருப்பாங்க இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு எஃபி போயிடுச்சுன்னா அந்த ஆக்சிஜன் இருக்குது அதனுடைய மின்சுமையை சமன் செய்வதற்காக பக்கத்தில் அருகையில் இருக்கக்கூடிய இரண்டு இரும்பு அயனிகள் ப்ளஸ் டூவிலிருந்து ப்ளஸ் த்ரீக்கு மாறுது ரெண்டு பேர் மட்டும் இப்போ எண்ணிக்கையை கூட்டி பார்க்குறோம் எஃப்இினுடைய எண்ணிக்கையும் ஓவோட எண்ணிக்கையும் கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு எஃப்இ குறையாக இருக்குது அப்போ இது என்ன தலைப்பில் கொண்டு வர்றோம் உலோகம் குறையும் குறைபாடு இப்போ நல்லா கம்யூனிஸ்ட் வந்து என்ன தெரியும் உலோகம் அதிகமாக உள்ளது பார்த்தோம் இப்போ உலோகம் குறைவாக பார்த்துருக்குறோம் இப்போ இது வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபினுடைய வேல்யூ வந்து பாயிண்ட் நைன் த்ரீ டூ பாயிண்ட் நைன் எயிட் தான் இருக்குது இப்போ ஓ வந்து ஹண்ட்ரடுனா எஃப்இி ஹண்ட்ரட் அறந்துருக்கணும் எஃப்இ ஓவில் ஆனால் ஹண்ட்ரட் இல்லை நூறுத்துக்கு நூறு இல்லை பாயிண்ட் த்ரீ நைன் த்ரீ தான் இருக்குது அந்த ரேஷியோ வந்து எஃப்இ எக்ஸ் அப்படிங்குறப்ப எக்ஸு வந்து பாயிண்ட் நைன் த்ரீ டூ பாயிண்ட் நைன் எயிட்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம மாசு குறைபாடு அப்படின்னு கொண்டு வர்றோம் மாசு குறைபாடுனா என்ன மாசுனா என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம ஒரு அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அரிசியில் ஒரு கல் கலந்து அது மாசுதேன் ஒரு இரும்பு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் தங்கம் கலந்து வந்துடுது தங்கம் ஒரு தான் அப்போ ஒன்றில் தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கும் பொழுது அது மாசுதேன் இப்போ நமக்கு என்ன கொண்டு வர்றோம் சில்வர் குளோரைடு அப்படிங்கக்கூடிய ஒரு படிகத்தை எடுத்துக்கிறோம் சில்வர் குளோரைடு ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ் நல்லா தான் இருக்குது அது வாட்டுக்கு அதோடு நான் என்ன செய்கிறேன் கேட்மியம் குளோரைடு அப்படிங்கக்கூடிய ஒரு உப்பை சேர்க்குறேன் கேட்மியம் சிடி டூ ப்ளஸ் இன்னுங்கிற நிலையில் இருக்குது வெள்ளி வந்து ஏஜி ப்ளஸ்ஸுங்கிற நிலையில் இருக்குது வெள்ளி வந்து ஏஜி ப்ளஸ்லேயும் அதில் நான் சேர்த்த பொருள் வந்து கேட்மியம் வந்து டூ ப்ளஸ்லேயும் இருக்குது இப்போ இந்த கே கேட்மியம் போய் உட்கார்ந்த உடனே என்ன செய்யுது ஒரு ஏஜி வெளியேறி போயிருது அப்போ ஏஜி இருக்க வேண்டிய இடத்துல கேட்மியம் உட்காருது சரி உட்காந்துருச்சு ஆனால் மின் சுமையை பார்க்கும் பொழுது இது டூ ப்ளஸ்ஸாக இருக்குது அது ப்ளஸ் ஒன்னாக இருக்குது வெள்ளி வந்து ப்ளஸ் ஒன்னாக இருக்குது கேட்மியம் வந்து டூ ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ பஸ்ஸில் போகிறோம் ஒரு மூணு பேர் சீட்டில் ஒரு ஈக்குவலான ஆள் உட்காந்துருக்குறோம் சரியான ஒரு கரெக்டான ஆள் உட்காந்துருக்குறோம் ஒரு பெரிய ஒரு குண்டான ஆள் வந்து உட்காடுறாரு உட்காரும்போது ஒரு ஆள் எந்திரிச்சி இடத்த கொடுக்குறாரு கொடுத்த அவர் உட்காந்துடுறாரு ஆனால் நடுவில் உட்காந்துருக்கிற உட்கார முடியல அப்போ என்ன செய்கிறார் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு மூணு பேர் உட்கார முடியலை அப்போ ஒரு ஆளுக்கு பதில் ரெண்டு பேர் வெளியேற வேண்டியிருக்கு அப்போ ஒரு வெற்றிடம் உண்டாகுது அதே மாதிரித்தான் இங்கே காட்மியத்தை தூக்கி நீங்கள் உள்ளே உட்கார வச்ச உடனே ஒரு ஏஜ் ப்ளஸ் போகுது இருந்தாலும் அந்த மின் சுமை சரியாக இல்லை அது டூ ப்ளஸ் இது ப்ளஸ் ஒன்றுங்கிறதுனால இன்னொரு வெள்ளி போக ஆரம்பிச்சிடுது அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் உண்டாகுது இதைத்தான் நம்ம மாசு குறைபாடுகள்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ குறைபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது சாட்கி குறைபாடு ஃப்ரங்கல் குறைபாடு உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு உலோகம் குறைவான குறைபாடு மாசு குறைபாடு இப்படி பல்வேறு குறைபாடுகளை பற்றி பார்த்தோம் இப்போ இது கூட இப்போ கூட ஒரு புதுசாக வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு திடப்பொருளை அழுத்தத்திற்கு உண்டாக்கும் பொழுது வெப்பம் உண்டாக்கப்படுகிறது வெப்பத்தினால் அது மின்சாரமாக மாற்றப்படுகிறதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஏற்றலாம் எப்படி செல்ஃபோனை ஏற்று கால் நம்ம செருப்புலே ஷூலே கூட நம்ம வந்து அந்த திடப்பொருளை வச்சு மிதிக்கும் பொழுது நமக்கு சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது கொடுத்துருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பாடத்தில் நம்ம அந்த ஆற விகிதம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பொதிப்பு பின்னம் அப்படிங்கிறதுல எளிய கணசுதரம் முகப்பு மைய கணசுதரம் பொருள் மைய கணசுறங்கிறத பார்த்தோம் ஆர விகிதத்தை பற்றி பார்த்துருக்குறோம் குறைவாடுகளில் என்னென்ன குறைவாடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதற்கு எழுக்கா எடுத்துக்காட்டுகளை பற்றி பார்த்தோம் இப்படி பல்வேறு வகை இதை வந்து ஒரு தலைப்பாக வைத்து நீங்கள் படிக்கும்போது மிகவும் எளிதாக இருக்கும் இந்த பாடத்தை வந்து பல பகுதிகளாக பிரித்து படிக்கும்பொழுது மாணவர்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த பாடம் முழுமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் வேதியியல் பாடத்தை பொறுத்தவரை வினாக்கள் என்பது நமக்கு நேரடியாக கேட்கப்பட மாட்டாது நாம் பாடத்தை புரிந்து அவற்றை பயன்படுத்தும் வகையில் வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதற்காக நாம் பாடத்தை எளிமையாக புரிந்து கொண்டால்தான் அவ்வினாக்களுக்கு நம்மால் பதிலளிக்க முடியும் உதாரணத்துக்கு என்ஏசிஎல் படிகத்தின் மஞ்சள் நிறத்திற்கு காரணம் என்றா என்று ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது இப்போ இதற்கு காரணம் எஃப் மையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் கிளறூறுகள் ஆகும் இப்போ என்ஏசிஎல் என்பது எவ்வகை குறைபாட்டிற்கு சான்று என்ஏசிஎல் அதனுடன் சோடியத்தை சேர்க்கும் பொழுது உலோகம் அதிகம் உள்ள ஒரு குறைபாடு அதனால் தான் அது மஞ்சள் நிறமாக உள்ளது நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பானது மஞ்சள் நிறமாக இருப்பதற்கு காரணம் அதில் அதிகப்படியான சோடியம் இருப்பதினால் இப்போ இந்த சோடியம் ஆனது என்ஏ ப்ளஸ் அயனியாக புறப்பரப்பில் உட்கார்ந்திருக்கும் அதற்கு இணையாக சிஎல் மைனஸ் புறப்பர உட்கூட்டிலிருந்து வெளியேறுவதனால் அணிக்கோவை புள்ளியில் வெற்றிடம் ஏற்படுகிறது அப்பொழுது என்ஏவனுடைய எலக்ட்ரானது அந்த எஃப் மையத்தில் இருப்பதினால் அதில் கிளர் உருவதினால் அது மஞ்சள் நிறமாக தோன்றுகிறது இது உலோகம் அதிகமுள்ள எடுத்துக்காட்டாகும் போல் உலோகம் குறையுள்ள குறைபாடு காணப்படும் படிகம் என்று ஒரு நான்கு வகையான படிகத்தை பற்றி கொடுத்துள்ளார்கள் உலோகம் குறையுள்ள குறைபாடு காணப்படும் படிகம் என்ஏசிஎல் எஃப்இஓ இஜட்டன் ஓ அண்டு கேசிஎல் நான்கு வகையானதில் எது உலோகம் குறையுள்ள குறைபாடு நமக்கு தெரியும் சாட்கி குறைபாடு என்பது ஒரு என்ஏ பிளஸ் இல்லாமல் இருப்பது ஒரு சிஎல் மைனஸ் இல்லாமல் இருப்பது இப்பொழுது இங்கே என்ஏசிஎல் கேசிஎல் இரண்டுமே சாட்கி குறைபாடுக்கு எடுத்துக்காட்டு இஜட்டன் ஓ என்பது ஃப்ரெங்கல் குறைபாடுக்கு எடுத்துக்காட்டு இது நாம் ஏற்கனவே பாடத்தில் பார்த்துள்ளோம் வெப்பப்படுத்தும் பொழுது அது மஞ்சள் நிறமாக மாறும் என்று மீதம் இருப்பது எஃப்இஓ இதுவும் நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது உலோகம் குறைவுள்ள குறைபாடு எஃப்இ குறைவாக இருப்பது இதைப்போல் மற்றொரு வகையான ஒரு கேள்வி கேட்கப்படும் ஃப்ரங்கல் குறைபாட்டின் காரணமாக படிக தின்மத்தின் அடர்த்தி குறைகிறது இதற்கு காரணம் பிரங்கல் குறைபாட்டில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் படிகத்தை விட்டு வெளியேறுகின்றன என்று கூறுகிறார்கள் இப்பொழுது இந்த கேள்வி நீங்கள் விட்டு நோக்கும்போது பிரங்கல் குறைபாடு என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அந்த அணிக்கோவை புள்ளியில் குறிப்பிட்ட அந்த அயனி இல்லாமல் வேறொரு இடத்தில் அந்த அயனி இருப்பது அந்த அயனி இருக்கும் வேற ஒரு இடத்துல இருக்கும் அப்போ இங்கே காரணம் என்ன கூறுறாங்க குறைபாடு அடர்த்தி குறைவதற்கு காரணம் அதே தவறு அடர்த்தி குறையாது ஏனென்றால் அதில் உள்ள அயனிகள் அனைத்துமே உள்ளன இருக்கும் பொழுது அவ்வாறு இருக்கும் பொழுது அடர்த்தி குறைவதில்லை அப்போ காரணம் கூறுகிறார்கள் நேர் எதிரிகள் விட்டு வெளியேறுகின்றன என்று அவ்வாறு வெளியேறாது அப்போ கூற்றும் தவறு அதற்கு சொல்லப்பட்ட காரணமும் தவறு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாலு வகையான விலைகள் கொடுத்துருப்பார்கள் இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறாக உள்ளது அப்போ கேள்வி என்பது நாம் இந்த பாடத்தை முழுவதுமாக பயன்படுத்தி படித்து அவற்றிலிருந்து வினாக்கள் கேட்கும் பொழுது புரிந்து எழுதக்கூடியவையாக இருக்க வேண்டும் இந்த கல்வி தொலைக்காட்சி வழியாக மாணவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி